பாத்துட்டு போயிட்டோம்னாக்கா பாத்துக்கிட்டு இந்த நாடு பாடின கடப்பாட்டு கூட இந்த பிள்ளைக்கு பண்ண தெரியலப்பா அப்படின்னு சொல்றா. எதுக்காக பாடுறீங்க எனக்கு மட்டும் இல்ல இந்த கருவூர் நாலாம் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய 49 நடிகர்களுக்கு நான் பேர் வாங்கி வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அவருக்கு எனக்கு கதை பாட்டு கேட்டுக்காரு அந்த அம்மா அப்பா பேர் என்ன கேட்டுக்காரு நீங்க வேண்டாம் நிறுத்தி போட்டாக்கா என்ன வேண்டாது நானும் போன பிறப்புல ஒரு கோயில் தர்மகர்த்தாவா இருந்தேன்.
கோயில் தர்மகர்த்தாவா இருக்கும்போது கோயில் பணத்தை எடுத்து நான் சாப்பிட்டேன், மறு பிறப்புல நான் நாயா பிறந்தேன், அது போல இவன் தர்மகர்த்தாவை இவனை சேர்த்து விட்டீங்கன்னா இவனும் கோயில் பணத்தை எல்லாம் எடுத்து சாப்பிடுவான், மறு பிறப்புல இவன் நாயா பிறப்பான், நான் மனிதனாக பிறந்து இவனை கலந்து தடிப்பேன். இது நல்ல பிறப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டி அருமையான கேள்வி.
கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லி இருந்திருப்பீங்க. என்னமோ யோசிக்கிறீங்க. மகாபாரதத்துல அதே நேரத்துல இந்த துவபர யுகத்துல வந்து மகாபாரதம் நடந்தது உண்மைதானே? சரி, அது உண்மை தானே. கர்ணனுடைய முப்பரப்பு என்ன? என்ன சிறப்பிடம் தான் அந்த முப்பரப்புல கர்ணன் யார் பேர் வச்சாங்க நீங்க சொல்லுங்க. என்ன காவல்? ஒரு பெண்ணுக்கு என்னென்ன பருவம் இருக்கு? மங்கை, அறிவை, தெரிவை, பேரிவை, இளம்பெண். இந்த ஏழு வகை பருவத்துல தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். அந்த மங்கை பருவத்துல என்ன பண்ணணும்? மங்கை பருவத்துல என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு துணி தேடணும். அவருடைய நாமத்தை மக்கள் எடுத்து சொல்லணும். அவருடைய புகழை நம்ம பாடணும். நிச்சயமாக இப்ப எந்த ஒரு வழியிலும் பாடுறது கிடையாது. யூடியூப் சேனல் நடத்துறாங்க பாருங்க. யாராவது கதை பாட்டு பாடி கேட்டிருக்கீங்களா? எடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? பருவ காலத்தை வினாடி அது பருவ காலத்தை கூட பேசுறது இல்ல. சொல்லு மின் வார்த்தை கிழமா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. தப்பு வேணாம், தப்பு வேணாம். உனக்கு புருஷன் நிறுத்திட்டு பார்த்து வந்திருக்கேன். நடத்தினால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த மேடையில நீ போடி வாடி போடா வாடா இதெல்லாம் பேசி சங்கரதாசாமியுடைய பேரை கெடுத்து அந்த பணத்தை வாங்கி போனோம்னா நிச்சயமாக நம்மளுடைய குடும்பத்துக்கு
தன்னுடைய ஆசானுக்கு முதல்ல வந்து மரியாதை கொடுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மூணாவது இடத்துல வந்து நமக்கு தெய்வமே குருதான். அந்த குருத்துவம் நம்ம பண்ணக்கூடாது. அதனால இப்ப என்னன்னா, இப்ப நீங்க வந்து பருவத்துக்கு வந்தோம்னு சொல்லியிருக்கீங்க. பருவத்துக்கு வந்துட்டா மூன்றாவது பருவம் அடைஞ்சிட்டேன். மூன்றாவது பருவம் அடைஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கு என்னமா தேவைன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா என் மேல ஏதோ உங்களுக்கு ஒரு அக்கறைப்பட்டிருக்கீங்க. நிச்சயமா. ஏன்னா மூப்பிலா குமரி வாழ்க்கை, முனையிலா அரசன் வீரம், காப்பிலா இருந்த பூமி, கரையிலா இருந்த ஏறி, கோப்பிலான் கொண்ட கோலம், குருகிலான் அடைந்த ஞானம், ஆப்பிலா சகது போல அழியுமென்று வைக்கலாமே. அது சரி. என்னன்னா யாக்கைக்கு அன்பே உயிரோட்டம், அது அமையாவிட்டால் என்றும் போராட்டம். தங்க விளக்கு ஒன்று இருந்தாலும் சுடர் ஏற்றி வைக்க ஒரு கரம் வேண்டும். மங்கைக்கு 1000 இருந்தாலும் நல்ல மனவாளம் துணை தாங்கிட்டு. கண்டிப்பா நான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த, நல்ல ஒரு மதிப்ப, நல்ல ஒரு புகழை எனக்கு தேடணும் அப்படின்னு நீங்க அக்கறைப்படுறதுனால என்ன, நல்ல ஒரு வழியில் செல்ல வேண்டும், நல்ல ஒரு சொல்ல கேட்க வேண்டும், நல்லவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், நல்லவருக்கு பணிவு செய்ய வேண்டும், நல்ல ஒரு புகழை பாட வேண்டும். நல்லவங்க சொல்றதை கேட்கணும். அதனால இப்ப நான் கேட்டுக்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா இல்லையா? எப்படி சரி, இதை மறந்துருப்பீங்கன்னு முதல் பிறப்புல என்னவா பிறந்தானா, ஒரு அரக்கனாக பிறந்தான். அந்த அரக்கனாக பிறந்த போது அவனுடைய பெயர் என்ன பெயர்னு கேட்டீங்கன்னா சகஸ்திர கிரீவன் பேரு. சகஸ்திர கிரீவன், சகஸ்திர கிரீவன்னா 1000 கவச குண்டலங்களை உடையவன் என்று பொருள். 1000 சகஸ்திரம், சகஸ்திரம், சகஸ்திரம் என்றால் 1000 கவசம். அந்த 1000 கவச குண்டலத்தோடு பிறந்தா அந்த சகஸ்திர கிரீவன். ஆமா, ஒரு கவசம் இருந்ததே அவர் ஒண்ணு பண்ண முடியல. 1000 கவசம் இருந்ததா என்ன இருக்கும்? அதுதான் விளக்கம். அப்ப 1000 கவச குண்டலத்தோடு பிறக்கும் பொழுது இவனை யாராலும் வெற்றி கொள்ள முடியல. இவன் அரக்கன் மக்களை எல்லாம் வந்து என்ன பண்ணா, இம்சை கொடுத்து கொண்டிருந்தான். இவனை எப்படியாவது அழிவினு என்ன பண்ணா, தேவேந்திரனும் எனது பாடல் மகாவிஷ்ணுவும் கூடி பேசி 999 முறை என்ன பண்ணானா, இவன் கவசத்தையும் கவச மண்டலத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எஞ்சி இருப்பது ஒரே ஒரு கவச மண்டலம் தான். என்ன பண்ணா, அவன் கேட்ட உடனே யாருக்கு தானம் கேட்டாலும் உடனே கொடுத்துருவான். அவன் அரக்கனாக இருந்தாலும் அவன் தானம் தர்மத்தில் சிறந்தவன். அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே கவச குண்டலத்தை மறுபடியும் யாராவது வந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணா, சூரியனை நோக்கி தவம் இருந்தான். சூரியனை நோக்கி தவம் இருந்த போது சூரியனாக போட்டவர் நேரில் வந்து, அப்பா என்னை நோக்கி தவம் இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சாமி நான் 1000 கவச குண்டலத்தோட பிறந்தேன், 999 நான் தானத்தை கொடுத்துட்டேன். இந்த ஒரே ஒரு கவச குண்டலம் தான் இருக்கு, யாரு கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப கொடுத்தனா என்னுடைய உயிர் என்னை விட்டு போயிடும், என்னை பேர நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சூரிய பகவான் என்ன பண்ணார்னா உடனே என்ன பண்ணார், தனக்கு பின்பாக, அதாவது சூரியனுக்கு முன்பாக வெளிச்சமும் பின்பாக இருட்டும் இருக்கும், அந்த இருட்டுல கொண்டு போய் என்ன பண்ணார், அந்த சகஸ்திர கிரீவனை மறைத்து வைத்துக் கொண்டார். அது அப்படியே நிற்கட்டும். என்ன பண்ணார், துர்வாச முனிவராகப்பட்டவர் கோபக்காரர். யார் பணிவுரை செய்தாலும் அந்த துர்வாச முனிவருக்கு பிடிக்காது. ஆனா குந்திதேவி என்ன பண்ணா, அவருக்கு பணிவுரை செய்தார். பணிவுரை செய்யும் போது குந்திதேவியுடைய பணிவுரையை மட்டும் ஏற்றுக்கொண்டார். அப்ப இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவருடைய ஞான திருஷ்டியில பாக்குறார். இவள் இவன் கணவனோடு கூடி குழந்தை பெற்றுக்க முடியாது. இவளுக்கு ஒரு சாபம் இருக்கு, இவள் கணவனுக்கு ஒரு சாபம் இருக்கு, கணவனோடு கூடி குழந்தை பெற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இவளுக்கு குழந்தை வேணும்னா இவளுக்கு 5 விதமான ஒரு மந்திரத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விதமான மந்திரத்தை கற்றுக் கொடுத்தா. சில மூலிகையை கொடுத்தான்னு சொல்றாங்க, அது ஒவ்வொரு மூலிகையை கொடுக்குறாங்க. ஆமா, அப்ப அந்த மந்திரத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணா, அப்ப இவளுக்கு 13 மங்கை பருவத்தில் இருந்தான். அந்த 13 மங்கை பருவத்தில் இருக்கும் பொழுது கங்கை கரைக்கு தண்ணி எடுக்க போறா. சூரிய பகவான் உதிக்கிறார். அப்ப சூரியனுடைய அழகை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இந்த துருவாச முனிவராகப்பட்டவர் சொல்லிக் கொடுத்த இந்த மந்திரம் பழிக்குமா பழிக்காதா, சந்தேகம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணா, சூரியனை நோக்கி என்ன பண்ணா அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்தார். ஓம் தத் புருஷாய வித்மகே
பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயத்தில் இருந்தார். இந்த மந்திரம், இந்த மந்திரத்தை சொன்ன உடனே சூரிய பகவான் என்ன பண்ணார், போய் பார்க்க வந்துட்டார். என்னை நோக்கி, எதுக்காக நீ இந்த மந்திர பிரயோகத்தை பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுடைய அளவை பார்த்து வியந்து உங்களை இந்த நீங்க நேரில் வருவீங்கன்னு சந்தேகப்பட்டு கூப்பிட்டு இந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, உடனே இவனுக்கும் அவளுக்கும் ஒரு இவர்களுடைய எல்லாருமே சொல்றாங்க, சேர்ந்துதான் குழந்தை பிறந்தது, கிடையவே கிடையாது. இவங்களுடைய சிருஷ்டிகர்த்தா, இவங்களுடைய சிருஷ்டியில ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவங்க என்ன பாடன் என்ன பண்ணாரு, உடனே இவளுக்கு இந்த குழந்தை பிறந்தது இந்த ஊர் உலகம் தப்பா நினைக்கும், 13 வயசுல குழந்தை பிறந்ததுன்னா இவளை தப்பா நினைக்குமே சொல்லி ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டியில அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணார்னா ஆத்துல விட்டாங்க. என்ன பண்ணா, அந்த சகஸ்திர கிரீவன் மறைத்து வைத்திருந்தான் பாருங்க, அந்த சகஸ்திர கிரீவனை மறுபிறப்பாக இந்த குந்திதேவி ஆகப்பட்ட என்ன பண்ணா, வந்தா குழந்தை வர வேண்டும் மந்திரத்தை சொன்னா, அந்த குழந்தை யாரு, அந்த சகஸ்திர கிரீவனை ஒரு கவச குண்டலத்தோடு எஞ்சி இருந்த ஒரு கவச குண்டலத்தோடு என்ன பண்றானா, குந்திதேவி கொடுத்தான். அந்த குந்திதேவி ஆகப்பட்ட என்ன பண்ணா, ஆத்துல விட்டா, அது ஆத்த போய் சேர்ந்தது, அதாவது தேரோட்டி, தேரோட்டி தேரோட்டி அதிரதம் தான் போய் சேருது. அவன் எடுத்து அந்த பெட்டியை எடுத்த உடனே என்ன பண்ணா, தன்னுடைய நாட்டுக்கு என்ன கொண்டு போறான், அரசு கொண்டு போறான். ஏன்னா ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கே சொந்தமா. இன்னைக்கு நம்ம புதையல் எடுத்தாலும் நமக்கு சொந்தம் இல்ல, அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். மண்ணுக்குள் இருப்பது மன்னனுக்கு அப்படின்ற விதியோடு அந்த பெட்டி எடுத்துட்டு போறான் அரசவைக்கு. சுவாமி நான் ஆத்துல போய் எடுத்த அந்த கருணாகப்பட்டவன் முதல் புறப்பட சகஸ்திர கிரீவனாக பிறந்தான். அதாவது 1000 கவசத்தோடு பிறந்தான். அந்த மீதி இருந்த ஒரே கவச குண்டலத்தோட எடுத்து பிறக்கிறான். குந்தி தேவியிட்ட இருந்து பிறந்து என்ன பண்றான், அதிபதன் போய் சேருது. அவன் தான் கர்ணன். கர்ணனுடைய முதல் பிறப்பு சகஸ்திர கிரீவன். 1000 தான தர்மங்களை செய்தான் கர்ணன். ஆனா ஒரே ஒரு தான தர்மம் மட்டும் செய்யான், அன்னதானம் மட்டும் செய்ய, அன்னதானம் மட்டும் செய்யல. ஆனா ஒரு வறிய முதியவர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, கர்ணன் வந்து சாமி அன்னதானம் எங்க நடக்குதுன்னு கேட்கும் போது, அப்பவும் இவனுக்கு ஒரு இருமா, பசி, அவனுக்கு பசி, பசி, எவ்வளவு சாப்பாடு கிடைக்குமா, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது, கட்டை விரல் நீட்டினானா, அதாவது பாருங்க அங்க இருக்கு அப்படின்னா, அவன் அங்க போய் வயிறார சாப்பிட்டான். இந்த கட்டை விரலுக்கு அவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சது. ஏன்னா பிறந்த குழந்தை அழுகும் போது என்ன பண்ணா, இந்த கட்டை விரல தான் சூப்பர். என்ன காரணம், மகாபாரத போர்ல அர்ஜுனாக போட்டவன் இவன் பேர் அம்பு எழுதிட்டான். அவனுடைய உயிர் போகாம இருக்கு. எனது பாட்டு மகாவிஷ்ணு என்ன பண்ண, அவனுடைய புண்ணியத்தை எல்லாம் வாங்கும் போது இவனுடைய உயிர் போனது. இவனுக்கு இன்னொரு பிறப்பை கொடுக்கணும். இந்த பிறப்புல எவன் எதை இவன் செய்யவில்லையோ அடுத்த பிறப்புல அதை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிருகண்ட ரிஷியாக பிறக்கிறான். யாரு, இந்த கர்ணன் அடுத்த பிறப்புல மிருகண்ட ரிஷியாக பிறக்கிறான். மருத்துவ உதவியை திருமணம் செய்து கொண்டு தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தான். அன்னப்படி நாட்டுறாங்க, அன்னப்படி நாட்டி அந்த இடத்துல என்ன பண்றான், தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கிறான். முதல் பிறப்புல கர்ணன் என்ன செய்யல, அன்னதானம் கொடுக்கல. அடுத்த பிறப்புல அன்னதானத்தையே தன்னுடைய தொழிலாக செய்தான். அதனாலதான் அந்த 1000 கவச குண்டலத்தோட இருந்திருந்தா மகாபாரத புருஷத்த போர்ல ஒருத்தவங்க உயிரை இருந்திருக்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த மகாபாரதம் நடக்கணும்
நல்ல ஒரு விளக்கு கொடுத்து வைத்தார். கைதட்டுங்க, 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 கைதட்டுங்க. என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி கேள்வி? அந்த பட்ச புத்தகம் ஐக்கிய வச்சிருக்கீங்க மனைவி கோசல கைகையே சுமத்துல மூணு பேர். அப்ப மூணு பேருக்கு வந்துதான் இந்த நாலு பேரும் பிறக்கிறாங்க. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் பிறக்கிறாங்கல்ல. அப்ப பிறந்த போது அவங்க யாரு பிள்ளை யாருங்கிறது ஒரு விவரமே கிடையாது. ஆமா, அப்ப என்ன சொல்ற சொல்லும் சொல்லும் போது என்னன்னா, இப்ப வந்து ராமன் வந்து 14 வருஷம் காடு ஆளை பார்க்கணும். ஆமா, என்ன பரதனுக்கு வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கோசலையோ இல்ல ரெண்டாவது ராமனோ வந்து கலக்கமே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த ராமன் மேல தன்னுடைய மகனை விட ராமன் மேல அதிகமான பாசம் பட்டுதெல்லாம் கைகை வச்சிருக்கா. கோசலுடைய மகன் ராமன் இவ வச்சிருக்கா. காரணம் என்னன்னா, ராமன் தான் இருக்கணும், ராமன் மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கிட்டா தன்னுடைய கணவன் வந்து தசரதனுக்கிட்ட கையில வர கேட்கிறான். என் மேல உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல, என் மேல நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, நீங்க ஆசைப்பட்டுதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கா. என்னன்னா, ஏன்னா தசரதர்ல வந்து தேர் ஓட்டிட்டு போறான். தேர் ஓட்டு போய் அச்சையான கீழே விழுந்துருந்து, அப்ப அச்சையான கீழே விழுந்துட்டா சக்கர கலந்து கீழே விழுந்தா தசரதன் உயிர் விழுந்துருவான். அப்பதான் என்ன செய்யறா, இவன் இரண்டாம் தரமா இருந்தா கூட அச்சையனே தசரதன் ஓட்டக்கூடிய தேருடைய அச்சையணி கீழே விழுந்து சக்கரை விழுந்தபோது கட்டவர்களை வச்சு கொடுத்து காப்பாத்தினான். அந்த ஒரு நன்றிக்காக நம்ம உயிரையே காப்பாத்திருக்காள் அப்படிங்கிறதுக்காக உனக்கு என்ன வேணும்னா நான் தர்றேன் அப்படின்னு தசரன் சொல்றான். எனக்கு எது வேணாம், தக்க நேரத்துல நான் வந்து ரெண்டு வர மட்டும் கேட்பேன், அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஆமா பரதனுக்கு தான் முடிச்சு விட்டணும், ராமனை காட்டுக்கு போக சொல்லணும்12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அந்த பட்டாபாசி சுற்றக்கூடிய சிம்மாசனம் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். அப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த சிம்மாசனத்துல இருக்கும் போது பட்டாபாசி சுட்டும் போது அந்த தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டா ராமனுக்கு தான் பட்டாபாசி சுட்டோம்னா ராமன் செத்து போயிடுவான். நம்ம பார்க்கவே முடியாது. தன்னுடைய மகன் இறந்தா கூட பரவாயில்லை. அதனால ஏன்னா அவனுக்கு வந்து கையை தெரியும், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிம்மாசனத்துல பட்டாபாசி சுடும் போது இந்த வந்து இது தீப்பிடிச்சு எரிஞ்சிடும் அப்படின்னு தெரியும். அதனால ஏன்னா ராமனுக்கு வந்து பட்டாசி சொல்றாங்க, பரதனுக்கு பட்டாசி சொன்னது ராம வந்து காட்டுக்கு போனான், ராமனை காப்பாத்தான். ஆமா, அப்ப ஏன்னா அவன் வந்து ராமனை வளர்த்தது கைங்க. அப்ப சிறு குழந்தை இருக்கும் பொழுது இவ்வளவு அவன் செஞ்சிருக்கல்ல, தன்னுடைய மகன் கூட தீப்பிடிச்சு எரியட்டும், ராமன் தான் உயிரோடு என்னைக்கு காட்டுக்கே 14 வருஷம் காலம் போனா கூட இன்னைக்கு தான் உயிரோட பாக்கலாம்ல அப்படிங்கிற எண்ணத்துல போச்சோம்னா. அப்ப சிறு குழந்தையா இருக்கும் ராமன், சிறு குழந்தையா இருக்கும் பொழுது தூக்கி எடுப்புல போல, அப்ப சிறு குழந்தை வைக்கும் பொழுது ராமனை தூக்கி எடுப்புல வச்சுட்டு தினத்தூர நிலாவ காட்டி காட்டி சோறு விட்டுவான். குழந்தைகளுக்கு
அப்படின்னு என்னோட ராமன் கேட்டிருக்கான். நான் சாப்பிடறதா இருந்தா அந்த நிறா என் கையில இருக்கணும் அப்படின்னு கை கேட்டு ராமன் கேட்டிருக்கான். அப்ப ராமன் கேட்ட உடனே ஆகா அது நம்ம என்னால முடியாது சொல்லக்கூடாது. ஆமா நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசமுள்ள மகன்ல அப்படிங்கிறதுக்கு என்ன செஞ்சாலும் கையில என்ன செஞ்சாலும் ஒரு பெரிய அவல பாத்திரத்து நிறைய தண்ணியை ஊத்தி போய் போய் வாசல்ல வச்சுட்டான். அவன் வைக்கும் பொழுது ராமன் வந்து வழக்கம் போல ராமன் வந்திருக்கான். சீர்குழந்தை போயிருவா அப்படிங்கிற நீ எந்த நிலாவில கேட்ட அந்த நிலா எனக்கு வேணும். அந்த நிலாவை இந்த இருக்கக்கூடிய சட்டில உள்ள தண்ணியில பாருன்னு சொல்லியிருந்தான். அந்த நிலா தண்ணியில இருக்குல்ல தண்ணியில குத்து பார்த்து தண்ணியில இருக்கு. உனக்கு அந்த நிலா வேணுமா இந்த நிலா வேணுமா கேட்டானா. ஆமா அப்ப அதுவும் நிலா இதுவும் நிலா தானே எனக்கு இந்த நிலா வேணும்னு ராம சொன்னானா. அப்ப என்ன பண்ணா கைய ராமனுடைய ரெண்டு கையை பிடிச்சு அந்த சட்டில தண்ணி அள்ளிட்டு வச்சானா. அந்த கையில நிலா தெளிஞ்சான். அதனாலதான் வானத்துல இருக்கக்கூடிய நிலாவை யாரும் நம்ம தொட முடியாது. அவளுக்கு என்ன நமக்கு அந்த புத்தி வருமா என்ன வருமா அதை கேட்டது நிலாவை புடிச்சு முடிஞ்சு கேட்கல. அந்த நிலா என் கைக்கு வரும் அப்படின்னா ராம கேட்டுக்கலாம். ஆமா இவளுடைய அறிவு இவளுடைய மதினால நிலாவை கையில இருந்ததுதான். அதனால ராமச்சந்திரன் கூப்பிட்டது கைகள் அவனுக்கு பேரு ராமச்சந்திரன் வந்ததுனால நிலா கையில இருந்ததுனால அதுதான் நிலாவுக்கு மறுவே சந்திரன் சந்திரனுக்கு